பாவை அஸ்ட்ரோ 365 நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆன்மீக சிந்தனையில் நம்ம என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நட்சத்திரக்காரர்கள் திருமணம் செய்யலாமா, செய்தால் ஏதாவது பாதகங்கள் உண்டாகுமா, அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கணவன் மனைவி ஒரே நட்சத்திரம் ஒற்றுமை, ரோகிணி திருவாதுரை மகம் அஸ்தம் விசாகம் திருவோணம் உத்திரட்டாதி ரேவதி இவை ஒரே நட்சத்திரமானால் செய்யலாம். அசுவதி கார்த்திகை மிருகசிரிசம் புனர்பூசம் பூசம் பூரம் உத்திரம் சித்திரை அனுசம் புராடம் இவை நுரே ஒரே நட்சத்திரமானால் மத்தியமம் திருமணம் மற்ற கிரக அமைப்புகளை ஆராய்ந்து நம்ம எடுத்துக்கலாம். பரணி ஆயிலும் சுவாதி கேட்டை மூலம் அவிட்டம் சதையும் புரட்டாதி இவை ஒரே நட்சத்திரமாக இருந்தால் கண்டிப்பாக திருமணம் செய்யக்கூடாது. இவர்களுக்கு ஒரே நட்சத்திரம் செய்யக்கூடாத இருந்தாலும் பெண்ணின் நட்சத்திர பாதங்கள் ஆணின் நட்சத்திர பாதத்தை விட அடுத்த பாதமாக இருப்பது சிறப்பாகும். தலையும் தலையும் செய்யலாமா, அதாவது தலசன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆண் தலசனாக இருக்கும் பெண்ணு தலசனாக இருக்கும். தலசன் தலசன் ஒரு ஒரு இதில் பார்த்திங்கன்னா கலசம் கட்டி வாழ்வாங்க. தலசன் தலசன் திருமணம் பண்ணும்போது பிரிவினைகள் உண்டாகிற நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் பரம்பரில் உங்கள் வகையறால் அந்த மாதிரி யாராவது திருமணம் தலசம் தலசம் கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்ந்தால் நீங்கள் செய்யுங்க. இல்லை சார், அவங்க வாழல, பிரச்சனைகள் இருக்குது, சண்டை சச்சரவு பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. ஸோ அது வேண்டாம். தலைப்பிள்ளை ஆணும் பெண்ணும் ஆணி மாதத்திலோ கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் தலைப்பிள்ளை ஆணும் தலைப்பிள்ளை பெண்ணும் ஆணி மாதம் திருமணம் கூடாது. தலசம் பிள்ளை ஆணி மாதத்தில் பிறந்திருந்தால் ஆணி மாதம் திருமணம் செய்யக்கூடாது. மாதவிடாய் மனைவி மாதவிடாய் ஆன 3 நாட்கள் வரை கணவன் அவளை சேரக்கூடாது. 4வது நாளில் மனைவுடன் சேர வேண்டும் என்றால் சேராவிட்டால் பசுவை கொன்ற ஒரு பாவங்கள் அவனை அணுகும். நோய்வாய்ப்பட்டிருப்பவனுக்கு வெளியூர் சென்றிருப்பவனுக்கு இந்த தோஷங்கள் பாதிக்காது. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். யூடியூப்பில் கோவை அஸ்ட்ரோ 365 சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.